நற்செய்தி வாசகம் புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 23 தொடக்கம் 28. ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்த போது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை கடவுள் நீதியற்றவர் அல்ல என்று தொடங்குகிறது இன்றைய முதலாம் வாசகம். கடவுள் நீதியற்றவர் அல்ல, மாறாக நீதியுள்ளவர். அவருடைய நீதி மனிதர் காட்டும் நீதி போன்றது அல்ல. 50-50 என்பதும் அவரது நீதி அல்ல. தலையீடியோடு வருகின்ற நோயாளியையும் காய்ச்சலோடு வருகின்ற நோயாளியையும் வைத்தியர் ஒரே மாதிரி நடாத்த மாட்டார். இருவருடைய நோய்களுக்கும் ஒரே மாதிரியான மாத்திரைகளை கொடுக்க மாட்டார். அவரவருக்கு உகந்ததையே கொடுப்பார். அவ்வாறே மருத்துவர்க்கெல்லாம் பெரிய மருத்துவரான நம் ஆண்டவர் அவரவருக்கு எது எது தேவையோ அதை அதை அவரவருக்கு கொடுப்பார். ஏழைகள், எளியவர்கள், ஒடுக்கப்பட்டோர், துன்புறுவோர், அனாதைகள், கைம்பெண்கள், விதவைகள் சார்பாகவே ஆண்டவர் எப்போதும் நின்று செயற்படுவார். இந்த உண்மையை நற்செய்தி வாசகம் வெளிப்படுத்துகின்றது. ஓய்வு நாள் ஒன்றில் பசியோடு வயல்வழியே செல்லுகின்ற சீடர்கள் கதிர்களை கொய்து பசியாற்றி கொண்டு செல்கின்றனர். அங்கே பரிசேயர்கள் தோன்றி தாம் சமயவாதிகள் என்று எண்ணி சமய சட்டத்தை தூக்கி பிடிக்கின்றார்கள். ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்கின்றனர். இங்கே சிந்திக்க வேண்டியவை: ஒன்று, பசியோடு இருக்கிறவனுடைய பசியை போக்க சட்டம் உதவவில்லை என்றால் பிறகெதற்கு அந்த சட்டம்? அப்படிப்பட்ட ஒரு சட்டம் மனித குலத்துக்கு தேவையே இல்லை. 2, பசியாயிருக்கிறவனை சட்டத்தை கொண்டு அடக்குவதா சமயப்பற்று? இவ்வாறு அடக்குகின்றவர்களா சமயப்பற்றாளர்கள்? புனித யாக்கோபு இத்தகையோருக்கு சாட்டையடி கொடுக்கின்றார். தாம் சமயப்பற்றுடையோர் என எண்ணிக்கொண்டிருப்போர் தம் நாவை அடக்காமல் இருப்பார் என்றால் தம்மையே ஏமாற்றிக் கொள்வர். இத்தகையோருடைய சமய பற்று பயனற்றது. தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்து கொள்வதுமாகும். 1:26-27. ஆகவேதான் இயேசு இங்கே பசியாயிருக்கின்ற சீடர்களின் பக்கம் சார்ந்து நிற்கின்றார். இறைவனின் நீதி என்பது சட்டத்தின் அடிப்படையில் அமைவது அல்ல, மாறாக அது இரக்கத்தின் அடிப்படையில் அமைவது. மனிதர்களின் நீதியே சட்டத்தை அடிப்படையாக கொண்டது. அதனாலே தான் புனித யாக்கோபு மேலும் கூறுகின்றார், இரக்கமே தீர்ப்பை வெல்லும். 2:13. செபம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவராயிருப்பது போல நாங்களும் இரக்கமுடையவராயிருக்க அருள்காரும். ஆமென்.